வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் அது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல 6 கிலோமீட்டர்ல தேப்பெருமான் நல்லூர்னு பேரு. இந்த தீர்த்தமானது ஞான தீர்த்தம்னு பேரு. இந்த அம்பாள்னால மகரந்த மகரட்டிக்கு கொடுக்கப்பட்டதாகும். இந்த மகரந்த மகரட்டி இந்த க்ஷேத்திரத்துல விசித்திரமான பூஜை பண்ணினார். யாருமே பண்ண முடியாத பொருளை கொண்டு பூஜை பண்ணார் மகரந்த மகரட்டி. அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல யாருமே கட்ட முடியாத ஆலயத்தை கட்டினார் ராஜராஜ சோழன். விசித்திரமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல இந்த சர்ப்ப இந்த ஜலமானது பொதுவாக காசிக்கு போறோம் ராமேஸ்வரத்துக்கு போறோம்னாக்கா ஜலத்துல ஸ்நானம் பண்றோம்னா நம்ம சாபம் போகும், இல்ல பித்ரு சாபம் போகும், மாத்ரு சாபம் போகும். ஆனா இந்த ஜலமானது ஸ்நானம்னா 21 தலைமுறை சாபம் போகும். இந்த க்ஷேத்திரத்துல என்ன விந்தனை, இந்த 4 நாகத்தினுடைய ஜலத்துல 4 ஜலமானது 4 கிணத்துல விழும், ஒண்ணுதான் தலையில விழும். அது மாதிரி இந்த இந்த பாம்புக்கு நேரா இருக்கக்கூடிய விநாயகர் ஞான விநாயகர்னு பேர். அந்த விநாயகருடைய சாத்வீகம் என்னன்னா இடுப்புல மண்டவோடு இருக்கும், கழுத்துல மண்டவோடு இருக்கும், மனிதன மாதிரிய நகங்கள் இருக்கும், 3 ரேகை இருக்கும் விநாயகருக்கு. பிரம்ம ரேகை, விஷ்ணு ரேகை, ருத்ர ரேகன்னு பேர். இந்த விநாயகருடைய பார்வை 24 மணி நேரம் ஜலத்துல படணும்னு பிரம்மாவே வரம் வாங்கியிருக்கார். அதனால விநாயகருடைய பார்வை வெளியில வந்திருக்கும், விநாயகருடைய பாதம் திருப்பின் இருக்கும் இங்க. அதாவது இந்த க்ஷேத்திரத்துல என்ன விசித்திரம்னு கேட்டேன்னா சாத்வீகமான க்ஷேத்திரம் கிடையாது. என்னன்னு கேட்டேன் ஒரு மனிதனுக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சாதான் இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த க்ஷேத்திரத்துல என்ன விந்தன்னு கேட்டேன் இந்த சுவாமி தான் விஸ்வரூபம் எடுத்து கிளம்புறதா ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்துல விஸ்வரூபம் எடுத்து போறதா ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்துல என்ன விந்தனை கேட்டாலே இந்த சுவாமி விஸ்வரூபத்துக்கு புறப்பட போறார். புறப்பட போகும் பொழுது சனீச்சர பகவான் இவரை பிடிக்கிறார். 7 நாழிகை இந்த ஆலயத்துலதான். அதனால சனி பிடிச்ச சம்பவம் நடந்ததே இந்த க்ஷேத்திரம் தான். அதனால பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆணவ கோல காட்சியில இருப்பார். அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பைரவர் சாத்வீகமா இருக்க மாட்டார். எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் கால பைரவர் பார்த்தீங்கன்னா வாகனம் படக்க இருக்கும், சுவாமி மேற்க பார்ப்பார். அது மாதிரி இங்க மேற்க சுவாமி பார்ப்பார், வாகனம் தெக்க பார்க்கும். சனியினுடைய ஆணவத்தை குறைக்கிறதுக்காண்டி சங்கார பைரவர் மாறினார். இந்த சனியை திருப்பி ஒண்ணு சேர்க்கிறார் சுவாமி இங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. எதனால ஒண்ணு சேர்க்கிறாருன்னா இந்த சுவாமி பூமி ரந்த ரேகையால கட்டப்பட்டதாக்கும். பூமி வேகமா சுத்துறது இல்லையா, பொறுமையாதான் சுத்தும் பூமி. ஜீவன் வாழ்றதுக்காண்டி சுவாமி இங்க இருக்கார். அதனால ஜீவன் அழியப்படாதுன்னு அம்பாள் வேதத்தை சொல்லி சுவாமி சொல்லியிருக்கார். 24 மணி நேரம் அம்பாள் வேதம் சொல்லிட்டே இருப்பான். இங்க ஜபநேத்திரம்னு பேர், கண்ணை மூடினு இருப்பா அம்பாள். மேல் உதறு தனியா கீழ் உதறு தனியா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்களா அம்பாளுடைய உதடு அசைய ஆரம்பிக்கும். இங்க 24 மணி நேரம் வேதத்தை சுவாமியே சொல்ல சொல்லியிருக்காரு. என்னைக்கு பூமி அழியிறதோ அன்னைக்கு வேதத்தை நிப்பாட்டுன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அதனால அம்பாள் வேதம் சொல்லிண்டே இருப்பா சிவனை நோக்கி. இங்க அந்த சுவாமி வேதத்தை சொல்லிண்டே திவ்ய க்ஷேத்திரம் ஆகுது. அப்ப என்ன பண்றாருன்னா சுவாமி விஸ்வரூபத்துக்கு பிறப்ப போகும்போது சனியினுடைய ஆதிக்கம் நடந்ததுனால இங்க என்ன பண்றாருன்னா சனியை கூப்பிட்டு நவகிரகத்துல சூரியனை கூப்பிட்டு இங்க உத்தரவு போடுறார். என்ன உத்தரவு போடுறாருன்னு கேட்டேன்னாக்க என்னே என்ன பாடுபடுத்துட்டான் சனி, அதனால பாமர மக்களை என்ன பாடுபடுத்தும், அதனால சூரியன் ஆகப்பட்ட நீ டெய்லி என்ன பூஜை பண்ணணும்னு சுவாமி சொல்லிட்டார். அதனால டெய்லி சூரியனுடைய ஒளி சுவாமி மேல விழும். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல என்ன சூரியனை குரு பார்ப்பார். இங்க நவகிரகமே வித்தியாசமா இருக்கும். சூரியனை குரு பார்ப்பார், சனி இருக்க வேண்டிய இடத்துல ராகு இருக்கும், ராகு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கும். நவகிரகம் 9 பேரும் மாறியே இருக்கும். இங்க மாதிரி விசித்திரமான க்ஷேத்திரம் அது. சுவாமி விஸ்வரூபத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் அந்த க்ஷேத்திரத்துல வந்து உட்கார்றார். உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாருன்னா இனிமே என்ன பார்க்க வரவாளுக்கு பிரிவி இருக்கப்படாதுன்னு சொல்றார். இந்த சுவாமி விஸ்வரூபத்துக்கு புறப்படும் பொழுதுதான் நாரதர் வந்து இந்த சிவனை தடுத்தாட்கொள்றார். என்ன சொல்றாருன்னா சனியை கிழிச்ச பாவம் உங்க கையில இருக்கு, நீங்க இந்த க்ஷேத்திரத்துல இருந்து விஸ்வரூபத்துக்கு போக முடியாதுங்கிறார். அப்பதான் சுவாமி தன் நாவனால சொன்ன ஸ்லோகம் இது. சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீசிலம் மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் சொல்லக்கூடிய ஜோதிலிங்க ஸ்லோகம் அது. பொதுவா ஜோதிலிங்கத்தை சாயரச்சல நினைச்சாலே பூர்வம் சப்த ஜென்ம பாவம் விநாசனமாகும். அதான் ஏதானி ஜோதிலிங்கானி சாயம் பிராதா பட்டேன்னராக சப்த ஜென்மக்ருதம் பாவம் துறையின வினச்சேதின்னு ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அப்படி ஏற்பட்ட 12 விதமா அந்த சுவாமி மாறினாராம். அது மாறினதுனால நாரதர் சொல்லிட்டார் இவாள் ஒத்தர் வந்தாலே புண்ணியம், இப்ப 12 பேரும் வந்துட்டா இனிமே என்னால ஒண்ணும் வாயை திறக்க முடியுங்கிறார். இந்த க்ஷேத்திரத்துல என்ன விந்தன்னு கேட்டேன்னா மாசி 1ஆம் தேதி இன்னைக்கும் 12 ஜோதிலிங்கம் அங்க வந்து சரணாகதி ஆயிடும். மாசி மகத்துக்கு தீர்த்தம் கொடுக்க சுவாமி ஒரு ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் புறப்பு இருக்கிறதா ஐதீகம். அதுல இங்க 12 ஜோதிலிங்கமும் சரணாகதி. 1ஆம் தேதி ஆனா வந்துட்டான மாசி மகத்தன்னைக்குதான் இந்த க்ஷேத்திரத்துல வெளியில போவா. இந்த 12 நாள் இங்கதான் பூஜை. அந்த மாதிரி 12 ஜோதிலிங்க ஸ்லோகத்தை சொல்லி தான் பூஜை பண்ணுவோம் அந்த 12 நாள் இங்க. அதே மாதிரி என்ன பண்றாருன்னா சுவாமி விஸ்வரூபத்துக்கு போயிட்டு வரும்போது இப்படி உட்கார்றார். உட்காரும் பொழுது அப்பதான் இந்த சுவாமி அகத்தியர் பார்க்கணுங்கிற ஆசை வர்றது. அகத்தியருக்கு ஆசை வர்றது இந்த சுவாமியை பார்க்கணும். அப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா மகரந்த மகரிஷி வெற்றியை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு. என்ன அகத்தியர் பார்க்கணும்னு சொல்லி புறப்படுறான். என்ன தெரிஞ்சு பாக்குறானோ தெரியாம பாக்குறானோ, என்ன பார்த்துட்டானோ என்னாலே அவனுக்கு பிரிவி தர முடியாதுன்னு வருத்தப்படுறார். அவனுக்கு இன்னொரு பிரிவி இருக்கு, அதாலதான் அவனை சாதிக்க முடியும். அவனை அவனுடைய அணுக்கள்ல இருந்து எடுத்து நான் பண்ணிப்பேன். அவன் தெரியாம பாக்குறானோ தெரிஞ்சு பாக்குறான், என்னாலே அவனுக்கு திருப்பி பிரிவி தர முடியாது, பிறவி தர முடியாது. அதனால நீ எப்படியாவது அவனை தடுத்தாட்கொள்ளு அப்படிங்கிற
அதனால அகத்தியர் என்ன பண்றாருனா ஸ்நானம் பண்ணிட்டு ஏந்திரிக்கும் போது மகரந்த மகரடி வேகமா போறார். அவரை சுத்தி மகரந்த பூக்களாக மாறி பூக்கிறார். அந்த பூ பார்த்தீங்க 48 வருடத்துக்கு ஒரு தடவை நட்சத்திரம் மாதிரி பூக்கும். சாதாரணமான பூ கிடையாது அது. அது சாதாரணமான நேத்திரம் கொண்டவா கண்ணிலையும் தென்படாது. மாய நேத்திரம்னு சொல்லுவா. அந்த நேத்திரம் உள்ளவாளுக்கு தான் கண்ணில தென்படும் அது. அந்த பூ அவரை சுத்தி அபூர்வமா பூத்தாராம். அவனே அகத்தியர் கேட்கிறார் அந்த புட்பத்தை பார்த்து, ஏ புட்பமே, சாதாரணமாக புட்பம் இருந்தாலே பாதத்திலேருந்து சிரசம் மட்டும் தட்டி தழுவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார். நீ அபூர்வ புட்பமா வேற இருக்க. அதனால நான் உன்னை என் பாதத்தினால மிதிக்க மாட்டேன். கொஞ்சம் வழிவிடு, நான் விஸ்வநாத சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாராம். விஸ்வநாத சுவாமியை பார்க்க போக மாட்டேன்னு சொல்லும் போல் நான் வழி விடுறேன் அப்படின்னாராம். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தியெடுத்து உடனே அகத்தியருக்கு சாபம், கோபம் அதிகமாகி சாபம் கொடுக்கிறார். பூ போன்ற இருக்கக்கூடிய முகம் யாழி முகமா போவா கிடவாயின். யாழி முகம்னு சிங்க முகமா பெறுறது. இந்த சிங்க முகத்தோட ஏந்திரிக்கிறார். ஏந்திரிச்சுட்டு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, என்னுடைய ஆணைப்படி இதை நான் செய்யல, பரமேஸ்வருடைய ஆணைப்படி செஞ்சிருக்கேன். அதனால மரியாதையா சாபத்தை வாங்கிக்கோ, இல்ல நான் உனக்கு சாபம் தந்துருவேன்னாராம். இன்னும் கோபம் அதிகமா எடுத்து அகத்தியருக்கு, என்ன எழுத்து பேசுறியா, விஸ்வநாத சுவாமி பார்க்க விடாம அடிச்சதே பாவம், இதை இன்னும் எழுத்து வேற பேசியா, இன்னொரு சாபம் தரேன். உலகத்துல தேவரா இருந்தாலும் சரி, ரிஷியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாரா இருந்தாலும் சரி, சுப்பிரமணியரா இருந்தாலும் சரி, யாருமே பூஜை பண்ணிருக்கவே கூடாது. அது சிவனுக்கு உகந்ததா இருக்கணும், சிவனுக்கு பிடிச்சதா இருக்கணும். அப்படியேற்பட்ட பொருளை பூஜை பண்ணாதான் சாப விமோசனமாகும் விட்டார். அகத்தியருடைய பாதத்துல மகரந்த மகரடி சரணாகதி ஆயிட்டார், எனக்கு வழியை காட்டுங்க. அப்ப அகத்தியர் சொல்றார், நான் எந்த சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த சுவாமியை போய் பாரு அப்படிங்கிறார். உடனே அகத்தியர் அங்கேருந்தே நமஸ்காரத்தை பண்ணி விட்டுவார். உன்னுடைய சித்தமா இருக்கும்போது என்னுடைய பாக்கியம் சொல்லிட்டு கும்பேஸ்வரம் கோயில அப்படியே உள்ள போனவர் தான் இன்னும் வெளில வரல. சுவாமி அவர் ஆக்கியம் பண்ணி உள்ள எழுத்துட்டார். மகரந்த மகரட்சியுடைய பெருமையை ஆக்கியம் ஆக்கணும், ஏன்னா யாருக்கும் தெரியாது அந்த ரெட்டியை. அவருடைய பெருமையை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்குதான் இந்த கஷேத்திரத்துக்கு வர வச்சிருக்காரு சுவாமி. அது மாதிரி மகரந்த மகரட்டி இந்த கஷேத்திரத்துக்கு வர அந்த சுவாமியை பூஜை பண்றார். எப்படி பூஜை பண்றாரு கேட்டாலும், 44 வருஷம் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பொருளை கொண்டு பூஜை பண்ணிட்டாருன்னா மறுநாள் அந்த பொருளை தொடவே மாட்டாராம். எப்படின்னு கேட்டாலும், இன்னைக்கு வில்லத்தை வச்சு பூஜை பண்ணிட்டாருன்னு மறுநாள் வில்லத்தை எடுக்க மாட்டார். அப்ப 44 வருஷம் எவ்வளவு பொருளை கொண்டு பூஜை பண்ணிருக்கணும் பாருங்க. அப்ப வருடமோ 44 வருஷம் ஆச்சு, அம்பாளுக்கு நேரம் உட்காந்து அடறார். இவர் அடறத பார்த்தோன்னே அம்பாள் மனம் இறங்கி உருவாக்கப்பட்ட ஜலம் தான் அது. இதான் ஞான தீர்த்தம்னு பேர். 21 தலைமுறை பாவ போகக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை சுயம்பா உருவாக்கினா மாதிரி இந்த கிணறே விசித்திரமா தான் இருக்கும், சாத்விகமா இருக்காது, கிணறு மாதிரியே இருக்காது, எட்டி பார்த்தா தெரியும். அது மாதிரி இந்த கிணத்துல ஜலத்துல எடுக்கிறார். தன்னால பொங்கி வர்றது ஜலம் வந்து அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு குடம் ஜலத்தை எடுத்துக்கிறார். 3 பிரதட்சிணமா வர்றார். சுவாமி கிட்ட போகும் பொழுது இவர் கால் தடுமாறி இவர் கைப்பட்டு கண்டத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சமான அருது சுவாமி மேல போய் வளருது. சுவாமி தகதகன்னு ஜொலிக்கிறார். டக்குன்னு இவருடைய ஞானத்துல தோணுது, அதே மாதிரி இந்தியால நீங்க எவ்வளவோ கோயில் பேர்பேல் சுவாமிக்கு ருத்ராட்சத்தால அர்ச்சனைங்கிறது கிடையாது இங்கதான். அதனால ஒரு முகத்திலேருந்து 14 முகம் நோக்கி அர்ச்சனை பண்ணி சுவாமி ஆனந்தம் தாங்காம காட்சி கொடுக்கிறார் மகரந்த மகரடிக்கு. அப்ப கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அப்ப மகரந்த மகரடி சொல்றாரு, இங்க மனிதனா பிறந்தா கஷ்டங்கிறத நான் அனுப்பிச்சு விட்டேன். இந்த கஷேத்திரத்துல இனிமே வரவனுக்கு பிரிவி உண்டி இருந்து பிரயோஜனம் இல்ல. இந்த பிரிவில அவன் என்ன தேடுறானோ அந்த தேடலை பூர்த்தி பண்ணணுங்கிற மனிதனுடைய பிரிவில எதை கேட்டாலும் இந்த சுவாமி கொடுப்பார். ஆனா என்ன பண்ணணும்னாக்க, பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியமானது. இங்க அந்த பிரதோஷ காலத்தன்னைக்கு தான் அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுப்பேன். ஏன்னா அவர் நாவனாலே சொல்லியிருக்காரு, இங்க அந்த ருத்ராட்சத்துக்கு மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கையில வச்சுட்டு வேதாந்தநாயகி அம்பிகாசமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹாங்கிறது மந்திரம். இதை கையில வச்சுன்னு பாராயணம் பண்ணணும். மினிமம் 10,000 மேல போக ஆரம்பிச்சாலே உங்க கையை விறுவிறுன்னு இழுக்கும். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணப்படாது, ருத்ராட்சத்தை கையில வச்சுட்டு நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகம் ஒன்றியும் தான் படப்படாது. பாக்கி எதா வேணாலும் செஞ்சுக்கலாம். அது என்ன நினைச்சு ஜபம் பண்றோமோ அது எவ்வளவு பெரிய பொருள் இன்னைக்கும் தேடி வரும். அதுதான் இங்க விசித்திரம் வரப்பிரசாதம். அது மாதிரி ஒரு முகத்திலேருந்து 14 முகத்துக்கு அவர் நாவனாலே விளக்கம் கொடுத்துருக்காரு. அத மாதிரி விசித்திரம் என்னன்னு கேட்டாலே, இங்க சூரியனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு சுவாமி. அதனால நந்திக்கு அதிகாரம் இல்லாம கொடுத்தும் இங்க. அதனால என்ன பண்ணாருன்னா, நந்தி அவ்வளவு சேட்டை பண்ணிருக்காரு இங்க. அந்த நந்தி வந்து சுயம்பு, விசித்திரமா இருக்கும் அந்த நந்தி. என்னன்னு கேக்குறீங்க, ஒரு ராஜாவுடைய கனவுல போய் நந்தி சொல்றார், என்ன சுயம்பு படித்திரும், நீ கேட்டதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னாராம். இங்க உடனே என்ன பண்ணிவிட்டார், நந்தி இங்க வர சொல்லியிருக்காரு அந்த ராஜா. அந்த சுவாமி கிட்ட வந்திருக்காரு அந்த ராஜா. அந்த ராஜா வரும்பொழுது உள்ள பார்த்தேன்னு வச்சுங்கோ, ஒரு நாகம் என்ன பண்றதா, வில்வத்தை பறிச்சு பாத்திரத்துல போடுமா, ஒரு நாகம் பூஜை பண்ணுமா, ஒரு நாகம் பிரதட்சிணம் பண்ணுமா, ஒரு நாகம் தலையில சர்ப்பம் மாதிரி விழிச்சு நிக்குமா. அவர் பார்த்த ராஜாக்கு அதிர்வா போயிடுத்து, நல்ல பக்தி வந்துருத்து அவருக்கு. நேரா போய் அம்பாள்கிட்ட நிக்கிறார், அம்பாளை பாக்குறார். அம்பாள் சொல்லக்கூடிய வேதம் சுஷ்டமா காதல விழுந்தது அந்த ராஜாக்கு. உடனே அவர் முடிவு பண்ணிவிட்டார், இந்த நந்தியை நான் சுயம்பு படுத்துறேன். உடனே ஒரு ரிஷி கிட்ட போய் ஐடியா கேட்கிறார், இந்த மாதிரி நந்தியை சுயம்பு படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ரிஷி சொல்றாரு, வேண்டாம், அது சரிபட்டு வராதுங்கிறார். ராஜா இல்லையா சுண்ணத்தியா கேட்பார், அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு மாத்த மாட்டார், நான் பண்ணியே தீர்வுன்னு விட்டார். உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு விட்டார். சரிங்கிறதுனால என்ன பண்ணி விட்டார்னா, ராஜா 32 வர்ணத்தோட அந்த நந்தியை செதுக்கணும்னு உத்தரவு போட்டாராம். பொதுவா 32 லட்சணத்தோட விக்கிரகங்களை அதிகமா செதுக்க மாட்டா. என்ன காரணத்தினால கேட்டேன்னு வச்சுங்கோ, அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. என்ன நல்லது கெட்டது கேட்டாலும், ஒரு யாகம் இருக்குன்னு வச்சுங்கோ, அதுல ஒரு பொருளை போட்டாலும் எரிக்கும், ஒரு டெஸ்ட் போட்டு தூக்கி போட்டாலும் எரிக்கும், ஒரு குழந்தைய போட்டாலும், ஐயோ குழந்தையாச்சு எல்லாம் திருப்பி தராது, ஒரே குணம் எரிக்கும்.
அந்த மாதிரி 32 லட்சணத்தோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னு வெச்சுங்க. சின்ன தப்பு பண்ணா கூட தண்டனை கொடுத்துரும். ஐயோ நான் யாகம் பண்ணிருக்கனே, தர்மம் பண்ணிருக்கனே, வேள்விகள் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணல அப்படிமா. அதனால தான் என்ன பண்ணிடுவ அந்த காலத்துல 28க்கு மேல லட்சணத்தை பண்ண மாட்டான். அப்படி 28க்கு மேல செய்யாம பண்ணிருந்தானோ அதனால தான் கண்ணை துறக்கறன்னு பின்னப்படுத்தி விட்டுருவா. கண்ணை தங்க ஊசினால கண்ணை குத்தி புது விக்கிரகத்தை துறக்கும் போது பின்னப்படுத்திடுவா. சரி, பின்னம் இல்லாம செதுக்கப்பட்ட நந்தி இது 32 வர்ணத்தோட பிரதிஷ்டையும் பண்ணிவிட்டார். நந்தி ஏந்திரிக்கவே இல்லை. உன்னே ரிஷிகிட்ட ஓடுறாரு, நீங்க சொன்ன மாதிரி ஏந்திரிக்கவே இல்லை. காதல போய் நமசிவாய சொல்லு அப்படி ஏந்திரிக்கும் அப்படிங்கிறார். காதல போய் நமசிவாய நமசிவாயன்னு சொல்றாருங்க. நந்தி அப்படியே சுயம்பா ஏந்திரிச்சு நேரா போனதுன்னா, இந்த சுயம்பா ஏந்திரிச்ச உடனே நேரா போய் குளத்துல வாய வச்சுதான் ஒரு சுட்டு ஜலம் இல்லாம சாப்பிட்டு எடுத்தோம். திருப்பி நேரா போனதுன்னா 10 வேலி 20 வேலி மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆனா ராஜாவுடைய பயிரை வாயிலே வைக்கல. ராஜாவுக்கு ரொம்ப மனசுல வருத்தம். ஏடா நம்ம தானே சுயம்பு படுத்துறோம், நம்ம பயிரை தொடவே இல்லையான வருத்தப்பட்டாராம். நந்தி கிட்ட சொன்ன உடனே நந்தி உடனே நேரா போனது. 10 வருஷமா மேயக்கூடியதை 2 மணி நேரத்துல மேய்ஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு நந்தி இங்க உட்காந்த உடனே பொதுமக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்ப ராஜா போய் அவள்லாம் தடுத்தாட்டு பண்றாரு. ஏன் போறேன், ஒன்னு இந்த நந்தி இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும், என்ன முடிவு பண்ணிங்கட்டாராம். உடனே ராஜா இல்லையா, அந்த காலத்துல ராஜாலாம் எப்படின்னா மக்களுக்காண்டி பிராணனை கூட விடுவான். சரி உங்களுக்காண்டி நான் அந்த நந்தியை கல்லாக்கிறேன். போய் ரிஷிகிட்ட போய் சொல்ற இந்த மாதிரி கல்லாக்கணும். இப்ப தெரிஞ்சுட்டியா, பூமியினுடைய லோகத்துல ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கும், ஒருத்தனுக்கு கொடுக்கப்படாதுன்னு என்ன இருக்கும். சாப்பிட்றதே புடிஞ்சுட்டானே அசிங்கம்னு நினைப்பேன். அதனாலதான் சுவாமி சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா யஜ்யங்களை பண்ணி அது மூலியமா செலுத்திடுறா இறைவனுக்கு. அதனால நீ மக்கள் தான், உன் மக்கள் தான், உன் பேச்சே கேட்கல அப்படிங்கிறார். அதனால என்ன பண்றாரு கேட்டல, இந்த க்ஷேத்திரத்துல கல்லாக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிறார் அந்த ரெடி. அதே மாதிரி என்ன பண்றாரு, பிரதோஷ காலம் வர்றது. பிரதோஷ காலம் வரும் பொழுது நந்தியினுடைய வாகத்துல அவருடைய கைரேகை இன்னும் இருக்கும். அந்த கையை வச்சு காதை அறுத்து விட்டார். காதை அறுத்த உடனே என்ன எடுத்தோம், நந்திக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தோம். இந்த அன்னத்துக்கு தானே இவ்வளவு என்ன பாடுபடுத்துனீங்க, இந்த அன்னமே விளையாம போகட்டும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டாராம். ஆனா என்ன விசித்திரம்னு கேட்டல, நந்தி காதை அறுத்தது 3 வருஷமா அந்த நந்திக்கு ரத்தம் வந்துட்டே இருந்தது, நிக்கவே இல்லை. உடனே ரிஷிக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிருத்தோம். உடனே மஞ்சள் பொடி மாப்பொடி திரவிய பொடி பால் பஞ்சாமிரதம் எல்லாம் அபிஷேகம் பண்றாரு, ரத்தம் நிக்கமா நிக்கல. முதல் அண்ணமும் உனக்கு தான் பூஜை பண்றாரு, அப்பயும் நிக்கல ரத்தம். என்ன பண்ணிட்டாரு, இனிமே என் கையில ஒண்ணும் கிடையாது, குரு பார்த்தாதான் வேலையாகும் அப்படின்னு விட்டார். அதனால என்ன பண்றாருனாக்க, இந்த க்ஷேத்திரத்துல குருவுக்கு யாகம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் ரிஷி. அதனால மேதா தட்சிணாமூர்த்தி யாகங்கிறது 3 வருஷம் நடத்தினாலாம். அது 3வது வருடம் ஆஜ்யமானார் குரு. குருனுடைய பார்வைப்பட்டோன்னே நந்திக்கு ரத்தம் நிக்கிறது. அப்ப நந்திய பார்த்து கேட்கிறாரு, இங்க குரு நீ இவ்வளவு சேட்டையும் எதுக்கு பண்ணனு எனக்கு உண்டிதான் தெரியும் அப்படிங்கிறார். எந்த க்ஷேத்திரத்தையும் உனக்கு தான் அதிகாரம் இருக்கும், இங்க சூரியனுக்கு சுவாமி கொடுத்துட்டாருங்கிற வருத்தத்துல நீ இவ்வளவு சேட்டை பண்ணிருக்க, ராஜா கனவுல போய் இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்க, அதனால உனக்கு நானே வரம் தரேன். சூரிய பூஜை வாயில் உனக்காண்டி துறக்கப்படும் பாக்கிய நாள் இங்க பிரதோஷ காலத்துல அந்த வாயில் துறக்க மாட்டோம். சாயரிச்சு 2 மணி நேரம் தான் அந்த வாயில் பேர், சூரிய பூஜை வாயிலே பேர். அப்ப நீ என்ன கேட்கறாலும் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும், 1-2 கொடுக்கப்படாது, 1000 மடங்கா கொடுக்கணுங்கிற அதுக்கு நான் இணங்குறேன். நந்தி வாக்கு கொடுத்துட்டாராங்க. பிரதோஷத்துக்கு அந்த வாயில் துறப்போம் மாசத்துல 4 மணி நேரம், ஒரு மாசத்துக்கு கரெக்டா 2 மணி நேரம் தான் ஒரு பிரதோஷத்துக்கு துறப்போம், சாயந்தரம் 4 to 6. அந்த வாயில் வழியா வரும்பொழுது குருவே வரமா கேட்டிருக்காரு நந்தி கிட்டையும் சுவாமி கிட்ட எல்லார்கிட்டயுமே, நீனே நந்தி ஆகப்பட்ட நீ இன்னைக்கும் கலியுகமா எந்த யுகமா இருந்தாலும் நான் அந்த 5 அன்னத்தை நீ தான் நேவத்தியம் பண்ணுங்க, இன்னைக்கும் பிரதோஷத்துக்கு 5 அன்னம் தான் நேவத்தியமா போடுவோம். அதே மாதிரி அம்பாள்கிட்ட என்ன வரமா கேட்டாருக்கு அப்படின்னாக்க, 24 மணி நேரம் நீ வேதம் சொல்றதுனால நீ சாப்பிட்டே ஆகணும்ட்டார். அதனால அன்னைக்கு அம்பாள் சாப்பிட்றன்னு உத்தரவு போட்டிருக்கார். இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சோடனே 6 மணிக்கு இங்க சமபந்தி போஜனம்னு நடக்கும் இங்க. அதுதான் இங்க விசித்திரமே. அது மாதிரி அன்னதான சிவங்கிறது 1,000,000 பேருக்கு மேல அன்னமும் போட்டிருக்காரு, அப்படிப்பட்ட விசித்திர க்ஷேத்திரம். அப்ப குருவே தானம் பண்றாரு அன்னத்தை, அதனால இங்க பேரே அன்ன தான தட்சிணாமூர்த்தின்னு பேரு. அன்னைக்கு நமக்கு எல்லாம் பரமாறுறது பாவனையா குரு தான் சொல்றாரு. குரு அன்னத்தை பரமாறும் பொழுது இங்க என்ன விசித்திரம்னு கேட்டா, அந்த அன்னத்தை கையில எடுத்துக்கணும், அன்னதான தட்சிணாமூர்த்தினியே நம முதல் அன்னத்தை வாயில போடணும். அப்படி போட்டேல சரீரத்துல எத்தனை வியாதி இருந்தாலும் சரி அப்படியே உங்கள்கிட்ட ஒன்னு ஒன்னா வெளியில போயிடும். இந்த கோயிலுக்கு வந்தேன் சாப்பிட்டேன், ஒரு 6 மாசத்துல என் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் வெளியில போயிருதுன்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா குருவே இங்க வாக்கு கொடுத்திருக்காரு, அனைத்து வியாதியும் நானே குணப்படுத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு இந்த க்ஷேத்திரத்தை. அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு தான் அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுக்கணும் நந்தியினுடைய வாக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ருத்ராட்சத்தை 1,000 பிரிக்கி தர. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ருத்ராட்சத்தை அப்படி கையில வச்சுக்கணும், வச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. நல்ல ஒரிஜினல் விபதி பஸ்மம்னு சொல்லுவா, மாட்டு சாணத்தினால ஆன விபதி. அந்த விபதியை ஒரு செப்பு பாத்திரம் வாங்கிக்கணும், டப்பா மூடி போட்ட மாதிரி. அதுல ஒரு 1/2 கிலோவோ இல்ல 100 கிராமோ எவ்வளவு முடியறதோ உள்ள கொட்டிட்டு ருத்ராட்சத்தை ஜபம் பண்ணி முடிச்சோன்னு அதை கையில வச்சு மூடிடணும். அதுக்கு நேவேத்தியமோ பூஜையோ எதுவுமே தேவை பண்ணணுங்கிற தேவை, எப்ப தேவைப்படுறதோ அப்படுத்து ஜபம் பண்ணிக்கலாம். டெய்லியும் கூட பண்ணலாம், 1 மணி நேரம் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜபம் பண்றோம் அந்த ருத்ராட்சத்துல அதுவும் ஆகலாம். ஒரு குறிப்பிட்ட ஜபத்துக்கு மேல போக போனா இன்னைக்கு நடக்கிற விசித்திரம் என்னன்னா, அந்த ருத்ராட்சம் சுழலும் ஆரம்பிச்சிடும் கையிலே. அதை வச்சே நீங்க அதுல எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு ஒரு சாணித்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மகரந்த மகரடி தன் வாக்குனாலே வரமா வாங்கி விட்டாருங்க.
யார் ஒருவர் அந்த ருத்ராட்சத்தை வச்சு என்ன கேட்டு ஜபம் பண்றாலோ அது எந்த பொருளா இருந்தாலும் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் வாக்கினாராம். உனக்காண்டி அதை ஆஜ்ஞம் பண்றேன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அதனால இந்த க்ஷேத்திரத்துல அது மாதிரி அவருடைய நாள் என்னைக்கு சாத்தினாரோ அந்த நாள் அப்பதான் கவச்சங்கிறத சாத்துவோம். ருத்ராஜ கவச்சம்னு பேரு. அது என்னைக்கு சாத்துறோம் அப்படின்னா மாசி மகத்தன்னைக்கு தான் சாத்துவோம். வருடத்துல ஒரே நாள் காலையில 8 மணிக்கு சாத்தியாச்சுன்னா சாயந்தரம் 8 மணிக்கு அவுத்துருவோம். அந்த ருத்ராட்ச கவத்திரத்துல என்ன மகத்துவம் அங்க இருக்குன்னு கேட்டேன். அன்னைக்கு நீங்க வந்து என்ன கேட்கறீங்களோ உங்களுடைய பாகமாக 21 தலைமுறைக்கு அவர் கொடுக்கிறார். ஆனா வர்றது அங்க கடிதம் தான். அன்னைக்கு நம்ம சுவாமியை பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். சுவாமி எவ்வளவு இருந்தாலும் ஆக்கியம் பண்ணிடுவார். அன்னைக்கு இந்த சுவாமியை பார்க்கணும். அந்த வருடத்துக்கு ஒரு டூபம் அந்த கவச்சத்தை சாத்துவோம். பாக்கியம் இருக்கிறோம் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பார்க்கலாம். சாத்வீகமான க்ஷேத்திரம் கிடையாது. முடிஞ்சவா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிங்க. தேப்பெருமானல்லூர்னு ஊர். என் பேர் பிரகாஷ் குருக்கல்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துல ஆலய அர்ச்சகரா இருக்க. வெளியில வந்திருக்கும். 24 மீறி அந்த ஜலத்துல பாக்கணுங்கிறது பிரம்மாவுடைய உத்தரவு. இந்த க்ஷேத்திரத்துல என்ன விசித்திரம்னா இந்த கால் தான். இந்த விநாயகருக்கு கால் அப்படியே திரட்டி உட்கார்ந்துருப்பார். இங்கேயுமே இந்த மாதிரி இருக்காது. விநாயகருடைய பாகம் அப்படி அழகா திருப்பி உட்கார்ந்துருப்பார். பிரம்மா வரவாங்கி அபூர்வமான விநாயகர், ஞான விநாயகர் பேரு. தமிழ்ல கபால விநாயகர். இந்த விநாயகர் வந்து இந்த உங்களை புடிச்சுருத்துன்னு தெரிஞ்சு அந்த மூச்சு விடுற மாதிரி இந்த தும்பிச்சு கையானது அப்படியே மேலையும் கீழே ஆடும். அப்படியே மூச்சு விடுற மாதிரி மாறுவார். புடிச்சுருத்துன்னு அந்த கண் இருக்கு இல்லையா அப்படியே விடுவிடுவதும் சிமிட்டுவார். இதான் அந்த லட்சணத்தோட உள்ள நந்தி. இவருக்கு இந்த தட்சிணாமூர்த்தி தான் உத்தரவு கொடுக்குறார். அன்னத்தை தானம் பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால நந்தி. இங்க ஜீவராசிகள் தான் இருக்கும். ராகு கேது புலி சிறுத்தை சிங்கம் தான் இருக்கும். என்ன கஷேத்திரம்னா இங்க ஜீவாதார மூர்த்தின்னு சொன்னாலே அது மாதிரி ஜீவன் தான் இருக்கும். ரிஷிகள் இருக்க மாட்டான். இது ராகு, இது கேது, இது புலி, இது சிறுத்தை, இது சிங்கம். இங்க சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரன் சொல்லக்கூடிய 4 ரிஷிகள் இருக்க மாட்டான். ஏன்னா ஜீவனுக்கு தான் அன்னத்தை கொடுக்கிறாரு. அதனால ஜீவாதார மூர்த்திகள் தான் இங்க இருக்கும். இதான் இந்த நந்தி. குரு நல்ல தலையை சாய்ச்சின் இருப்பார். குருவனுடைய பார்வை இங்க இந்த விநாயகர் படும். இது அன்னதான லிங்கம். அது இதான் சொல்றது. தீர்க்க முடியாத வியாதி இருக்குன்னு தெரிஞ்சாக்க இந்த சுவாமிக்கு அந்த நீராகாரம்னு சொல்லுவோம். அதை நேவத்தியம் பண்றேன்னு வேண்டிக்கணும். அந்த வியாதி குணப்படுத்தணும்னே இங்க நேவத்தியம் பண்ணுவோம். அன்னதான தட்சிணாமூர்த்தி நீங்க இருக்காக்கும். அவர் அன்னத்தை தானம் பண்றார். அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். மனசுல பிரார்த்தனை பண்ணிங்க ஏதாவது வியாதி இருக்கு சரீரத்துல அப்படின்னாக்க நல்லா அந்த சுவாமி கிட்ட நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த மாதிரி எனக்கு சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த பிரச்சனையை பிரார்த்தனை பண்ணிட்டேன்னாக்க அது என்னைக்கு தீர்றதோ நான் பழையது நைவேத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுவாமி கிட்ட நைவேத்தியத்தை வேண்டிக்கணும். அப்படி தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா புது வெங்கல பானையை நீங்க வாங்கி வந்துருக்கோம். வயன் வந்துட்டு முதல் நாள் சாயரிச்சே இங்கே கொடுத்துருவோம். அதை அன்னத்தை விடிச்சிருவோம், அதில் ஜலத்தை விடிச்சிருவோம். மறுநாள் கல்ல அதுதான் நேவேத்தியம். அதை ஒரு குழி நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா இங்கே விசித்திரம் விந்தை. அதுமாரி அந்த பழையதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தப்படுவார் சுவாமி இங்கே. ஏன்னா நீராகாரம்னு சொல்லுவார். ஓவர் கூலிங் அது. இந்த கூலிங்கை சுவாமியே சாப்பிடுவார். ஆனால் யாரவா அத்தனை பேருக்கும் அன்னத்தை தானம் பண்ணுவார். தானம்னே பேர். அவர் பேர் அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு கேட்டு. இந்த க்ஷேத்திரத்தை தான் அன்னதான சிவன் இருந்திருக்கார். நிறையா பேருக்கு தான தர்மங்கள் பண்ணியிருக்கார். சங்கர மடத்துக்கே தெரியும் வர. இந்த அன்னதான சிவன்கிறது நிறைய தானம் பண்ணியிருக்கார். இவர் இங்கேருந்து தானம் பண்ணி பக்கத்தில் ஊர் இருக்கக்கூடிய ஊரில் கொண்டு போய் தானம் பண்ணுவார். அது பேர் அன்னச்சத்திரம்னு பேர். இப்போ மாறப்பட்டது அம்மா சத்திரமா. இந்த க்ஷேத்திரத்தில் அந்த தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். சரீரத்தில் என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை தைரியமாக வேண்டிக்கலாம். அது உடனே குணமாகும். Shivaya.
நமஹ சிவாய. ஓம் நமஹ சிவாய.